ஸ்ரீ ராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத்தே நிகமாந்த மகாதீசிக்காய நமஹ. கதவிருக்ஷாவின் திருவோணம் திருநாள் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். கதவிருக்ஷாவுடைய திருவோணம் திருநாள் இன்னியோடைய எபிசோட் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல். ஏன்னா இன்னைக்கு ஓணம் பண்டிகை. அனைவருக்கும் திருவோண ஆசம்சகள். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் வாமன அவதாரம் எடுத்து திரிவிக்ரமனாக காட்சி கொடுத்து பிரஹலாதனுடைய பேரனான மகாபலிக்கு காட்சி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவனுக்கு நல்வழி காண்பிச்சு கொடுத்து மகாபலியை பாதாள லோகத்துக்கு அனுப்பி அதுக்கு தானே காவலாக இருக்கிறதாவும் சொல்லி அவனுடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த ஒரு நாள், அதாவது இந்த திருவோணம் ஓணம் திருநாள் அன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய மக்கள் எல்லாரையும் வந்து பார்க்கறதுக்கான அனுகிரகத்தையும் பண்ணின அற்புதமான நன்னாள் தான் இன்னைக்கு ஓணம் திருநாள். எவ்வளவு விசேஷமான நாள் இல்லையா இது. இந்த நன்னாளில் இந்த திருவோணம் திருநாள் நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் என்ன பார்க்க போகிறோம், என்ன கேட்க போகிறோம்னா, வாமன மூர்த்தியாக திருவிக்ரமனாக காட்சி கொடுத்த அந்த எம்பெருமான் அற்புதமாக அனுகிரகம் புரிகின்ற திருக்காக்கரை அப்படின்ற திவ்ய தேசத்தில் இருக்கிற காட்கரை அப்பன் கோவிலை பற்றி தான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஸ்ரீமதி லக்ஷ்மி கிருஷ்ணன் அவர்கள் இப்போ அந்த திருக்கோவிலை பற்றியும் அந்த திருக்கோவிலுடைய சரித்திரம், விசேஷங்கள், உற்சவங்கள் எல்லாத்த பற்றியும் சொல்ல போகிறா. நம்ம எல்லாரும் இப்போ அதை கேட்டு அனுபவிக்கலாம். நமஸ்காரம். கதவிருக்ஷா சார்பாக உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் பார்த்திங்கன்னா வாமனாமூர்த்தி க்ஷேத்திரம். இந்த வாமனாமூர்த்தி க்ஷேத்திரம் கேரளாவில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் திருக்காக்கரை என்ற இடத்துல இருக்குது. இங்கே வந்து இந்த கோவில் வந்து ட்ரிவான்கூர் தேவசம் போர்டோட கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே வந்து விஷ்ணு பெருமாள் நமக்கு வாமன ரூபத்தில் தரிசனம் கொடுக்குறார். இந்த ஸ்தலத்துக்கு திருக்காக்கரை அப்படிங்கிற பேர் வந்தது. அதுக்கு அது என்னன்னா, பகவானுடைய பாதங்கள் இங்கே பட்டதுனால இந்த கோவிலுக்கு திரிக்கால்கரை அப்படின்னு பேர் வந்தது. மகாபலி சக்கரவர்த்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். மகாபலி சக்கரவர்த்தி வந்து பக்த பிரகலாதரோட பேரன். ரொம்ப சிரேஷ்டமாக தபஸெல்லாம் பண்ணி ஜனங்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணி ரொம்ப ஒரு நல்ல ராஜாவாக வாழ்ந்துருந்தார். அவர் மூணு லோகத்துக்கும் அதிபதி. நம்ம ஏன் ஸ்வர்கராஜ்யமும் நம்ம அதிபதியில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு நினப்பு அவருக்கு வந்தது. இது பார்த்து தேவர்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. தெய்வமாதா ஆன அதிதி தேவியும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க வந்து கஷ்யப்ப மகாராஜா கிட்டே போய், நம்ம தேவர்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க, நம்ம ஏதாவது பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணலாம் இதுக்கு. அதுக்கு கஷ்யப்ப மகர்ஷி சொல்கிறாரு, நம்ம வந்து நீ வந்து 12 நாட்கள் அந்த விஷ்ணு பெருமாளை பூஜை பண்ணு, கடினமான தபஸ் இருந்து பிரார்த்தனை பண்ணு, அவர் கண்டிப்பாக உனக்கு ஒரு பரிகாரம் கொடுப்பார். கஷ்யப மகர்ஷி சொன்ன மாதிரி அதிதி தேவி வந்து கடினமாக பூஜை உபாசனா எல்லாம் பண்ணுறாங்க. கடைசி நாளான 12வது நாள் விஷ்ணு பெருமாள் வந்து தரிசனம் கொடுத்து, நான் குழந்தையாகவே உனக்கு பிறந்து இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஆவணி மாதத்தில் துவாதசி, சுக்லபக்ஷ துவாதசி நாளைக்கு அபிஜித முகூர்த்தத்தில் இந்த பூமியில் பிறக்கிறார். அவள் பிறந்த உடனே அப்படி வளர்ந்து ஒரு பிரம்மச்சாரி ரூபத்தில் தேஜஸோட பிரகாசமோட தரிசனம் கொடுக்குறாரு. இது பார்த்து பிரம்மதேவர், தேவர்கள், அப்சரசுகள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க நிருத்தம் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க. அப்பாவான கஷ்யப்ப மகர்ஷி எல்லா ரிஷிகளும் சேர்த்து ரொம்த வைதீகமாக ஜாத வித்யா ரீதியோடு உபநயனம் பண்ணுறாங்க. சூரிய பகவானே வந்து காயத்ரி ஜபம்
சொல்லி கொடுக்குறாரு. சரஸ்வதி தேவி ஜபமாலை, பிரம்மதேவா கமண்டலம், கஷ்யப மகர்ஷி அப்பான கஷ்யப மகர்ஷி அந்த பட்டை, அம்மா வந்து கௌபீனம், எல்லா சப்த ரிஷியுமா சேர்ந்து தர்பப்புல்லு, எல்லாம் இந்த வாமன ஸ்வரூபமான இந்த விஷ்ணு பகவானுக்கு கொடுக்குறாங்க. குபேரர் வந்து பிக்ஷா பாத்திரம் கொடுக்குறாரு. அதில் வந்து ஜெகதம்பையான அன்னபூர்ணா தேவியே வந்து பிக்ஷை கொடுக்குறாங்க. இது எல்லாம் எடுத்து வாமன மூர்த்தியான விஷ்ணு பகவான் ரிஷிகளோட சேர்ந்து மகாபலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் எனக்கு மூணு படி மண் வேணும் அப்படின்னு பிக்ஷை கேட்குறாரு. மகாபலி சக்கரவர்த்தி எப்போவுமே எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவார். யாருக்கு அவங்க ஜனங்களை கஷ்டத்தில் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ மண் தேவைப்படுதோ அவ்வளோ மண் நீங்கள் எடுக்கலாம் அப்படி சொல்லி அவர் அந்த வாமன குழந்தைகிட்ட எடுத்துக்க சொல்கிறாரு. முதல் அடி வச்சோடனே அப்படியே ஆகாசம் எல்லாமே வந்துடுறது. ரெண்டாவது அடியில் பூமியும் பாதாளமும். இப்போ மூணாவது அடி எங்கே கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு கேட்க மகாபலி தன்னோட சிரசை காட்டி இங்கே வைங்க அந்த காலை சொல்கிறாரு. அப்போ தான் வந்து அந்த திரிமூர்த்தி தரிசனம் விஷ்ணு பகவான் மகாபலிக்கு காட்டி கொடுக்குறாரு. இந்த ரூபம் பார்த்து அவரோட அந்த நான் ஒரு சக்கரவர்த்தி, அந்த திமிரு, நான் வந்து ஸ்வர்கம் என் கையில் கொண்டு வரணும், அதெல்லாம் மறந்து அந்த பக்தியில் அப்படியே அழிஞ்சு போகிறாரு. அவர் அந்த இந்த திமிரத்துக்கு அவர் க்ஷமா கேட்குறாரு பகவான்கிட்ட. விஷ்ணு பகவானும் உடனே சொல்கிறாரு, நான் உன்னை ஸ்வர்க்கத்தை காட்டிலும் சுந்தரமான சுதாலம் இடத்துல அனுப்புகிறேன், அங்கே நீ நிம்மதியாக இருக்கலாம். அண்ட் விஷ்ணு பகவானே வந்து காவல்காரராக அவர் கூட அங்கே வசிக்கிறாரு. மகாபலி வந்து ஒரு ஆக்ரம் சொல்கிறாரு விஷ்ணு பகவான் கிட்ட, நான் வந்து என் ஜனங்களை வந்து பார்க்கணும், வருஷத்தில் ஒரு நாளாவது நான் வந்து பார்க்கணும். அப்படி வந்து மகாபலி ஜனங்களை வந்து பார்க்கறதுல அந்த ஒரு உற்சவம் தான் வந்து கேரளாவில் ஓணமாக கொண்டாடப்படுறது. அந்த பத்து நாளைக்கும் மகாபலியை வரவழைக்க பூக்களம் போட்டு வித விதமான சமையல் பண்ணி அங்கே சந்தோஷமாக இருக்காங்க. அந்த ஒரு இது தான் வந்து நம்ம ஓணமாக கேரளாவில் கொண்டாடுறோம். இது ஒரு ஐதீகம். வேற ஒரு வரலாறு எப்படின்னா, இந்த கதையெல்லாம் கேட்ட பிறகு கபில மகர்ஷி நம்ம இங்கே வந்து தான் தபஸ் பண்ணணும், அந்த பெருமாள் கிட்ட தபஸ் பண்ணணும் சொல்லி அவர் இங்கே வந்து தபஸ் பண்ணி விரதம் அனுஷ்டித்து பூஜை பண்ணுறாரு. அவங்க பக்தியில் பிரசன்னராகி பகவான் விஷ்ணு வந்து அவங்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அப்போது கபில மகர்ஷி சொல்கிறாரு, நீ இங்கேயே வந்து குடியிருக்கிறதில்ல, இந்த ஜனங்களையும் அனுகிரகிக்கிறதில்ல, சரி நம்ம பக்தர் தான் ஆசைப்பட்டுருக்கார்ல சொல்லி அவர் இங்கே வசிக்கிறாரு. இங்கே வசிக்க போது அவர் அந்த வாமனமூர்த்தியாக வசிக்கிறாரு. இந்த கோவில் இங்கே இருக்கிறது காரணம் கபில மகர்ஷி தான் சொல்லி அந்த கோவிலில் இருக்கிற ஒரு புழைக்கு பேரே கபில தீர்த்தம்னு வச்சுருக்காங்க. இன்னொரு வரலாறுனா, பரசுராமனோட 108 திவ்ய தேசங்களிலையும் இது ஒரு முக்கியமான இந்த கோவில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பழைய காலத்தில் இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையானது. அப்போ வந்து இங்கே ரூல் பண்ணுறவ சேரமான் தம்புரான். சேரமான் தம்புரான் தான் இங்கே வந்து அவங்க அதிருப்தியில் தான் வந்து இந்த திருக்காக்கரை க்ஷேத்திரம் வருது. ஸோ அந்த சேரமான் திருமனசு ராஜா, அங்கத்த ராஜா, அவர் வந்து ஆடி மாதத்துலேருந்து, ஆடி மாதம் திருவோண நட்சத்திரத்துலேருந்து ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் வரைக்கும் உற்சவமாக அங்கே கொண்டாடுவாங்க. அப்போ தான் வந்து அவர் எல்லாரையும் வந்து பார்த்து தரிசனம் கொடுப்பார். அங்கே பூக்களம் எல்லாம் போட்டு ரொம்ப அலங்காரமாக கொண்டாடுவாங்க. ராஜா வந்து எல்லாரையும் பார்க்குறதுக்கு ஜனங்களெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி தான் வந்து ஓணம் கொண்டாடின்னு இருந்தது. போக போக தான் அது அந்த 28 நாள் பண்ண முடியாது, அது கம்மி பண்ணி 10 நாளாக கொண்டாடுறாங்க. இப்போ வந்து ஓணம்
ஆவணியிலேருந்து ஆவணி அத்தம் நட்சத்திரத்துலேருந்து தொடங்கி ஆவணி திருவோணம் வரைக்கும் அந்த 10 நாளைக்கு சுருக்கி நம்ம இப்போ கொண்டாடுறோம். அதே சேம் பூக்களம் போட்டு விதவிதமான பாயசம் சத்தியை எல்லாம் உருக்கி நம்ம அந்த உற்சவம் கொண்டாடுறது. அப்போ இந்த சேர சாம்ராஜ்யத்தோடு ஒரு ஸ்பெஷாலிட்டி சொன்னால் என்னென்னா, அவங்க எல்லா இடத்துலையும் எல்லா கோவில்களிலையும் இந்த ஆல்மரம் அரசு மரம் அது எப்போவுமே வைப்பாங்க. அதனால் இந்த கோவில் பிரதேசம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அரச மரம் இருக்கும், எல்லா இடத்துலையும் அரச மரம் இருக்கும். இனி நம்ம இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ரெண்டு க்ஷேத்திரம் இருக்குது. ஒன்று வந்து வாமனமூர்த்தி க்ஷேத்திரம், அடுத்தது வந்து சிவக்ஷேத்திரம். இந்த சிவக்ஷேத்திரம் ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி வந்து பெரிய சிவபக்தர். அவர் வந்து சுயம்புவான சிவலிங்கத்தை தான் பூஜை பண்ணியிருந்தார். அப்போ இந்த சிவன் கோவிலில் வந்து அதே சுயம்புவான சிவலிங்கத்தை அவங்க பிரதிஷ்டை பண்ணி அதே தான் வந்து பூஜை பண்ணுறாங்க இன்ன நாள் வரைக்கும். அந்த சிவக்ஷேத்திர பக்கத்துலேயே வந்து மகாபலி ராஜாவோட சிம்ஹாசனம் இருக்குது. முதல்ல நம்ம இந்த கோவிலுக்கு போனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிவபெருமாளை தான் தரிசிக்கணும். அதுக்கப்புறம்தான் நம்ம அவங்க வடக்கு பார்த்து தான் வந்து இந்த வாமனாமூர்த்தி க்ஷேத்திரம் இருக்குது. வாமனாமூர்த்தி க்ஷேத்திரத்தில் மகாவிஷ்ணு சதுர்பாகியா சங்கு சக்கரம் தாமரை இதெல்லாம் வச்சு வாமன ஸ்வரூபத்தில் 4.5 அடி உயரத்தில் தரிசனம் கொடுக்குறாரு. அந்த வாமனாமூர்த்தி க்ஷேத்திரத்தில் பக்கத்தில் தான் கோபுரம், யானைக்கோட்டை, ஒரு பெரிய சிவனோட வாகனமான கருடர் வந்து அந்த கொடிமரத்தில் சிரசில் இருக்கார். கொடிமரம் வந்து ஃபஸ்ட்டு செம்பில் பூசி அதுக்கப்புறம் சொர்ணத்தில் இது பண்ணியிருக்காங்க. அந்த அது பக்கத்துலேயே வந்து இது இருக்குது, கோபுரம், யானைக்கோட்டை, ஆனைக்கோட்டையில் வந்து 4-5 ஆனை எப்போவுமே அந்த எழுநாளத்துக்கும் இந்த உற்சவத்துக்களெல்லாம் எப்போவுமே அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு பெரிய பலிக்கல் அப்படியே வாமனமூர்த்தி க்ஷேத்திரம் பக்கத்தில் இருக்குது. அந்த பல்லிக்கல்லில் வந்து பெரிய பல்லிக்கல்லாக இருக்குது. அது பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம பூஜை பண்ணி தான் நம்ம அந்த வாமனமூர்த்தி க்ஷேத்திரத்துக்குள்ளே வந்து நம்ம போகலாம். அதே மாதிரி இங்கே நாகதேவதர்களையும் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஆல்மரத்தில் நாகராஜாவான அனந்தன், நாக யக்ஷி, நாக கன்யா, நாக சாமுண்டி, சித்திரக்கூடன் இவங்க எல்லாரையும் ஸ்திரிச்சிருக்காங்க. கோவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய அரச மரம் ஆல்மரம் இருக்கும். ஏன்னா அது அந்த சேரமான் வம்சத்தோடு அந்த ஒரு பிரதா அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே வந்து ஓணம் பண்டிகை ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அந்த 10 நாள் உற்சவம் வந்து ரொம்ப கிராண்டாக சுட்டுவழுக்கெல்லாம் போட்டு பூக்களமெல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக இந்த கோவில் இது பண்ணுவாங்க. இங்கே முக்கியமான வழிபாடுகள் அப்படி பார்த்திங்கன்னா அன்னதானம், அதுக்கப்புறம் சம்பூர்ண நாராயணியம், அதெல்லாம் வந்து எல்லா மாதம் சம்பூர்ண நாராயணியம் ஜெபிக்கிறது, இப்போ சோறுண்ணு, அன்னதானம், வித்யாரம்பம் அதெல்லாம் இங்கே நடந்துட்டுருக்கும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். Thank you very much, Lakshmi, for this beautiful speech on this amazing, auspicious day. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோவிலுடைய சரித்திரம் நீங்கள் சொல்ல சொல்ல ஒவ்வொரு காட்சியும் இங்கே எல்லாராலையும் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் கபில முனிவர் பற்றி நீங்கள் சொன்னது இன்னும் விசேஷமாக இருந்தது. ஏன்னா பெருமாளுடைய அம்சமான கபில முனிவர் தன்னுடைய தாயாரான தேவஹூதி அம்மாவுக்கே உபதேசம் பண்ணி மோட்சத்துக்கு வழி கொடுத்தவர். அவ்வளவு விசேஷமான ஒருத்தர் இந்த திருக்கோவிலோட எப்படி
சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படின்றதையும் நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு தெரிஞ்சிருந்தோம். கோவிலுடைய சரித்திரம், சிறப்புகள், பெருமாளுடைய திருக்கோலம், உற்சவங்கள் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நாங்கள் எல்லாருமே இதை இந்த நன்னாளில் நன்னா கேட்டு அனுபவித்தோம். திருவிக்ரம பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உங்கள் கூட எப்பயுமே இருந்துட்டே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இதை தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் இப்போது குழந்தை கீர்த்தி ஒரு அற்புதமான ஓணம் பாடல் பாடப்போகிறாள். கீர்த்தியுடைய சிங்கிங் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாட்டில் வந்து ஓணம் பண்டிகைனா என்ன, ஓணத்தும்பி எப்படி இருக்கும், ஆவணி மாதத்தில் அங்கே இருக்கிற வயல்கள்லாம் எப்படி இருக்கும், நெற்கதிர்கள் எத்தனை அழகாக அதுக்கேற்ற மாதிரி நடனங்கள் ஆடும், இந்த 10 நாள் ஓண உற்சவம் அத்த நட்சத்திரத்திலேருந்து திருவோண நட்சத்திரத்து வரைக்கும் வருது, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு அற்புதமான பாடல் கீர்த்தி பாடியிருக்கா. நம்ம எல்லாரும் இப்போ அதை கேட்டு ரசிப்போம். பூவிழி பூவிழி பொன்னோன்னம்மாயி, நீ வரு பொன்னோன தும்பி, பூவிழி பூவிழி பொன்னோனம்மாயி, நீ வரு பொன்னோன தும்பி, இப்பூவிழியில் மோகம் பொன்னின் முத்தாள் மட்டும் பூவயலில், நீ வரு பாகம் வாகன் பூவிழி பூவிழி பொன்னோனம்மாயி, நீ வரு பொன்னோன தும்பி. பூ கொண்டு மூடம் பொன்னம் சிங்கத்தில், புள்ளங்கோயில் காத்த தாடும் செம்பாவெம்பாடம், பூ கொண்டு மூடம் பொன்னம் சிங்கத்தில், புள்ளங்கோயில் காத்த தாடும் செம்பாவெம்பாடம், இன்னே கொய்யம் நாளே சென்னால் அத்தம் சித்திர ஜோடி, இன்னே கொய்யம் நாளே சென்னால் அத்தம் சித்திர ஜோடி, பொன்னாளின் பொன்மல பூமூட்டம் தோறும் நீ வரு பொன்னோல தும்பி, இப்பூவெளியில் மோகம் பொன்னின் முத்தாய் மாட்டும் பூவயலில், நீ வரு பாகம் வாங்கான் பூவெளி பூவெளி பொன்னோனம்மாயி, நீ வரு பொன்னோட தும்பி. மாறிவில் மாலா மன புந்தோப்பில், மண்ணி ஸ்வப்னம் பூமாயல் பம்பா தீரத்தில், மாறிவில் மாலா மன புந்தோப்பில், மண்ணி ஸ்வப்னம் பூமாயலை பம்பா தீரத்தில், தும்ப பூக்கள் ஞாந்தர் வட்டம் தச்சி செம்பராத்தி, தும்ப பூக்கள் ஞாந்தர் வட்டம் தச்சி செம்பராத்தி, பூக்களம் பாரிதும் பூமுட்டம் தோறும் நீ வரு பூவாள தும்பி, இப்பூவெளி மோகம் பொன்னின் முத்தாய் மாட்டும் பூவயலில், நீ வரு பாகமான பூவிழி பூவிழி பொன்னோனமாயி, நீ வரு பொன்னோன தும்பி, இப்பூவெளியில் மோகம் பொன்னின் முத்தாய் மாட்டும் பூவயலில், நீ வரு பாகமான பூவிழி பூவிழி பொன்னோனமாயி. ஹாப்பி ஓணம். தேங்க் யூ வெரி மச் கீர்த்தி ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் சாங். ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி ஒரு பாட்டு எங்களுக்காக ஓணம் அன்னைக்கு நீ ப்ரெசென்ட் பண்ணியிருக்க, தேங்க் யூ வெரி மச். ஆன் பிஹாஃப் ஆஃப் கதவிரக்ஷா, ஸ்ரீ வாமனமூர்த்தியுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உங்க கூட எப்பயுமே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், இன்னையோடைய எபிசோட் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா அனுபவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன்.
திருக்காக்கரையில் சேவை சாதிக்கிற வாமனமூர்த்தியோடைய திருக்கோவில், அதோடைய விசேஷங்கள், அதை தொடர்ந்து ஓணம் பாடல், இது ரெண்டுமே ரொம்ப நல்லா அமைஞ்சிடுத்து. இன்றைக்கி அந்த வாமனமூர்த்தி அவ்வளவு அழகாக அமைச்சு கொடுத்துருக்கார். நீங்கள் எல்லாரும் இதை ரொம்ப நல்லா அனுபவிச்சிருப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் கதவிருக்ஷா சேனலில் இன்னும் நிறையா நல்ல நிகழ்ச்சிகள் வந்துட்டே இருக்குது. அடுத்தது நவராத்திரிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நிறைய ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்க போகிறது, கண்டிப்பாக எல்லாரும் அதையும் பாருங்கோ. அதை பார்க்கணுன்னா எல்லாரும் மறக்காம கதவிருக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கான ஃபீட்பேக் எல்லாரும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கோ. மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் திரும்பி சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.